இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்ப்போம்னா நாடல் சர்ஃபேஸ் ஆர் சிம்பிள் நோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் அப்படி தான் என்னது நாடல் சர்ஃபேஸ் ஆர் சிம்பிள் நோட்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம் த ரீஜியன் வேர் திஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெடியூசஸ் டு ஜீரோ இட் இஸ் கால் நாடல் சர்ஃபேஸ் ஆர் சிம்பிள் நோட்ஸ்னு சொல்கிறாங்க இது என்ன ரீஜியனில் வந்து இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதோ பார்த்தோம்ல இது வந்து ஜீரோவுக்கு போதும் அதை தான் அதுதான் வந்து

ஸோ நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணுந்தான் என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் பண்ணணும் தான் நமக்கு கிடச்சிரும் இப்போ அடுத்த ஆங்குலர் நோட்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம் ஆங்குலர் நோட்ஸ் அக்கர் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் த எலக்ட்ரான் இஸ் ஜீரோ இது எல்லாத்துக்குமே வந்து ஜீரோவில் இருந்தால் தான் நடக்கும் அலாங் த டேரக்ஷன் ஸ்பெசிஃபைடு பை த பர்டிகுலர் ஆங்கிள் அதாவது இது எப்படி நடக்கணும்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்க டேரெக்ஷன்ஸ் அந்த ஆங்கிள் பண்ணுற டேரக்ஷன் வந்து பார்க்கணுன்னா அந்த இடத்துல தான் இந்த ஆங்குலர் நோட்ஸ் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொன்னோம் இப்போ த்ரிக்னோமெட்ரிலும் நம்ம ஆங்கிள் எடுப்போம்ல அது பார்த்திங்கனா வந்து மேலே ஒரு கோடு மாதிரி போவோம் அந்த ஆங்கிள் வச்சுக்கிட்டு அதுதான் வந்து சொல்கிறேன் தான் டேரெக்ஷன்னு சொல்லுவோம் நம்ம இங்கே ஸோ நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து சிம்பிளாக ஏழுன்னு சொல்லிட்டாங்க த டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஏ என்ன சொல்கிறந்தா என் மைனஸ் சொன்னதாக வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ்னு சொல்லிடுறாங்க ஸோ எண் பார்த்தோம்னா வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அதில் நோ டவுட் அடுத்தது டிஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் தான் நினைப்போம் ஆர்பிட்டால்ஸ் ஹேவிங் த சேம் எனர்ஜி ஆர் கால் டீஜெனரேட் எந்த ஆர்பிட்டால்ஸ்க்கு வந்து சேம் எனர்ஜி இருக்குதோ அதுதான் வந்து டிஜெனரேட் ஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்ன்னு எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோன்னா ஷேப் ஆஃப் பி அண்ட் டி ஆர்பிட்டால்ஸ் ரெண்டு விதம் எடுத்துக்கிட்டாங்க அந்த ரெண்டுத்துக்கும் விதம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாருங்களேன் அது வந்து ரெண்டு பி இப்போ டூ பிஎஸ்னு டூ பின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ஷேப் இருக்குது பாருங்க இங்கேயும் வந்து சேம் ஷேப்பில் டிவைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் இருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஜீரோ அதாவது இந்த டைம்லைன் மாதிரி இங்கே பாருங்களேன் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இது தான் வந்து டிவைட் ஆகிற இடம் வந்து ஈக்குவலாக இருக்கணும் இப்போ பிக்கு வந்து டூ எடுத்துகிட்டு இப்போ ஃபோர் டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஃபோர் ஃபோர் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்குள்ளே வந்துடும் ஸோ டயாகிராம்லாம் பார்த்து பெருசாக தான் நடிச்சேன் அது பார்த்தா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது ஸோ அடுத்தது நம்ம ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் தான் என்னென்னு பார்க்கலாம் டியூ டு த ப்ரஸன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இந்த இன்னர் செல்ஸ் நம்ம இன்னர் செல்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸோட ப்ரஸன்ஸ்னால த எலக்ட்ரான் இந்த அவுட்டர் செல் வின் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபுல் பாசிட்டிவ் சோர்ஸ் வந்து அதால் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அந்த நியூக்லியஸ் ஸோ இதனால என்ன நடக்கும் தான் ஸோ டியூ டு த

எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த எலக்ட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாயிரும் அதாவது லோபர்ட் லோபர்ட் ஸோ அண்ட் இட் இஸ் நோன் ஆஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இதுதான் சொல்லுவாங்க இதோட பேர் தான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதாவது எக் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஆர்பிட்டால் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் அசிமுத்தல் குவான்டம் நம்பர்ஸ் அதாவது இது எப்போ வந்து டிக்ரீஸ் ஆகும் தான் அசிமுத்தல் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது அதாவது சப்செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரப்போஸ்னு நம்மளால சொல்ல முடியும் ஸோ இப்போ அஃபூஸ் பிரின்சிபல் தான் என்னென்னு பார்ப்போம் இவர் பார்த்தீங்கன்னா அஃபு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஸோ அவரோட பிரின்சிபல் அவர் கொடுத்துருக்க என்ன ரூல்ஸ் அவர் கொடுத்துருக்காருன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம்ஸ் த ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்ட் இன் ஆர்டர் டு வேர் இன்க்ரீஸிங் எனர்ஜிஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் தான் த ஆர்பிட்டால்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் தான் இன்க்ரீஸிங்காக ஏறிக்கிட்டே இருக்க எனர்ஜியில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது என் பிளஸ் ஒன் ரூல்லே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஆர்பிட்டால்ஸ் வித் த ரோர் வேல்யூ ஆஃப் எல் என் பிளஸ் ஒன் ஹேவ் லோவர் எனர்ஜி அதில் டவுட் இல்லை இஃப் டூ ஆர்பிட்டால்ஸ் ஹேவ் த சேம் வேல்யூ ஆஃப் என் பிளஸ் ஒன் தென் த ஆர்பிட்டால்ஸ் வித் த லோவர் வேல்யூ ஆஃப் என் வில் ஹாவ் த லோவர் எனர்ஜி அதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஆர்பிட்டால் வந்து ஹாவ் த சேம் என் ப்ளஸ் ஒன் வேல்யூ வந்து சேம் இருந்துச்சு தான் ஆர்பிட்டால் வித் லோவர் வேல்யூ ஆஃப் எண் அதுக்கு வந்து எப்போ வேல்யூ ஆஃப் என் வந்து கம்மியாக இருக்குதோ அதுதான் வந்து லோவர் எனர்ஜின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறது இப்போது இப்போ ஒரு ஆர்பிட்டால்ஸ் நம்ம எடுத்து ரெண்டு ஆர்பிட்டால்ஸே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் அதாவது டூ டூ ஹர்ஸ் த்ரீ யர்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எதுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கோ அது வந்து இதுக்கு அப்புறம் ஒரு ஆர்பிட்டாலோட தாண்டி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க பி வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துடுச்சு ஸோ இதை தான் அங்கே சொல்ல வராங்க ஸோ இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் எஸ் வரும் அப்புறம் டூ எஸ் வரும் அப்புறம் டூ பி வரும் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஆர்பிட்டால்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு பாருங்க எஸ்ஸுக்கு அப்புறம் தான் பி வருது ஏன்னா வந்து ரெண்டோடய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது என்னோடய வேல்யூ ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஸுக்கு அப்புறம் தான் பி வந்தாகணும் அதான் இங்கே பாருங்கள் ரெண்டோட வேல்யூ தாண்டி இருக்கிறதுனால ஸோ நம்ம என்னோட வேல்யூ தான் எடுத்தாகணும் ஸோ இங்கே த்ரீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அதே மாதிரியே நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா த்ரீ பி ஃபோர் எஸ் த்ரீ டி ஃபோர் பி எஸ் ஸோ ஃபோர் டி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபைவ் பி ஃபோர் எஃப் ஃபைவ் டி 6P, 7S, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் கண்டினியூ வைட்டே இருக்கும் ஸோ இதோட நம்ம அஃபூஸ் பிரின்சிபல் நல்லா தரவாக பார்த்தாச்சு இப்போ பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் ப்ரின்சிபல் தான் என்னென்னு பார்க்கலாம் நோ டூ எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் கேன் have த சேம் செட் ஆஃப் ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ் Only த டூ electrons மே எக்ஸிஸ்ட் in த சேம் orbital அண்ட் தீஸ் electrons மஸ்ட் have ஆப்போசிட் spin அதாவது இங்கே என்ன சொல்ல வரந்தால் நோ டூ எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம் கேன் ஹேவ் த சேம் செட் ஆஃப் எல்ல ரெண்டு டூ எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சேம் செட் ஆஃப் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்காது ஸோ ஒன்லி டூ எக் எலெக்ட்ரான்ஸ் மே எக்ஸிஸ்ட் இன் த சேம் ஆர்பிட்டால் அண்ட் தீஸ் எலெக்ட்ரான்ஸ் மஸ் ஹாவ் அதாவது இந்த ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு எலெக்ட்ரான் மட்டும்தான் எக்ஸிட் இன் சேம் ஆர்பிட்டாலில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஸ்பின்னில் தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க தட் இஸ் கால்ட் பாலிஷ் எக்ஸ்க்ளூஷன் ப்ரின்ஸிபல் வித் நோ டவுட் அடுத்து நம்ம ஹேண்ட்ஸ் ரூல் ஆஃப் மல் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி தான் என்னென்னு பார்ப்போம் அதாவது பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டால்ஸ் பிலாங்கிங் டு த சேம் சப்செல் அதாவது பிடிஎஃப் டஸ் நாட் டேக் பிளேஸ் அண்டில் ஈச் ஆர்பிட்டால் பிலாங் டு த சப்செல் ஹஸ் காட் ஒன் எலக்ட்ரான்ஸ் இட் இஸ் சிங்கிலி ஆக்கியூபைடு அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டாலில் நம்ம இப்போ பேர் பண்ணி ஆகணும் தான் அதாவது சப்செல்ல இப்போ பேர் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா டூ பிலாங்கிங் டு தட் சப்செல் ஹஸ் காட் ஒன் எல அதுக்கு வந்து எலக்ட்ரான் இருக்கணும் ஒன் எலக்ட்ரான் இருந்தால் தான் அது வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வாங்கியிருக்கணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிலி ஆக்கியபைடுன்னு சொல்றாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரூல் ஆஃப் மல் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்ட சொல்கிறாங்க ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம பார்த்தலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி தான் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் உடைய டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க த எலக்ட்ரிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கேன் பி ரெப்ரஸன்ட் இன் டூ வேஸ் ரெண்டு வேயால் ரெப்ரஸன் பண்ணலாம் ஸோ எஸ் டு த பவர் ஆஃப் ஏ பி டு த பவர் ஆஃப் பி டி த பவர் ஆஃப் சி அதாவது இந்த ஏபிசி பார்த்திங்கன்னா வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அதாவது ஏபிசிடி உங்களுக்கே தெரியும்ல அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பவர்ஸாக கொடுக்குறாங்க ரெண்டா ரெண்டாவது வே நம்ம பார்த்தோம்னா ஆர்பிட்டால் டயாகிராமால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஈச் ஆர்பிட்டால் ஆஃப் த சப்சல் இஸ் ரெப்ரஸண்டட் பை அ பாக்ஸ் அதாவது ஒரு பாக்ஸால் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த எலக்ட்ரான் ரெப்ரஸண்ட் பை ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ஸ்பின்னு சொல்லுவாங்க ஆர் அந்த எலக்ட்ரான் வந்து அதுவே டவுன்வர்ட்ஸாக இருந்தால் அது வந்து நெகட்டிவ் ஸ்பின்குள்ளே வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டூ வேஸ் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீ ஃபீல்டு அண்ட் ஹாஃப்லி ஃபீல்டு சப்சல்ஸ் தான் என்னென்னு பார்த்துருவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப்லி ஃபீல்டு பார்த்துடலாம் சிமெண்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் ஆர் ஹாஃப்டு சப்சல்ஸ் ஹவ் சிமின்ட்ரிக்கல் அதாவது இதுக்கு வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக பார்க்க போகிறது இதை இதோட கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்குமே ஹாவ் சிமின்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்தம் அண்ட் ஆர் ரொம்பவே ஸ்டேபிள்னு சொல்லிடுறாங்க இது ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேபிலிட்டி ஸ்டெபிலிட்டியில இருக்கும் நோ ப்ராப்ளம் இன் தட் கெயின் ஆர் ரூஸ் லூஸ் எலக்ட்ரான்ஸ் தேவையில் இருக்கு ஸோ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவே நம்ம ஸ்டெபிலிட்டி பார்த்துருப்போம் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி நடந்தே ஆகணும் இல்லையா டூ ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் வித் த சேம் ஸ்பின் ப்ரஸண்ட் இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் ஆர்பிட்டால்ஸில் எனக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆர்பிட்டால்ஸ் ஈக்குவலாக பிரிச்சிருக்க ஆர்பிட்டால்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஆஃப் அ சப் செல் கேன் எக்ஸ்சேஞ்ச் தேர் பொசிஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க இவங்களால் டூ ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் ரொம்பவே முக்கியமானது இங்கே அதில் மட்டும்தான் நடக்கும் அண்ட் ரிலீஸ் டியூ டு த எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால் இதுதான் இது பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொல்லிடுறாங்க ஸோ த நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் இஸ் மேக்ஸிமம் இந்த சப்சல் இஸ் எய்தர் ஹாஃப் ஃபில்ட் ஆர் எப்போ வந்து ஒரு சப்சல் வந்து ஹாஃப் ஃபீல்டாக இருக்குதோ இல்லை கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்குதோ அப்போ வந்து மேக்சிமமாக அது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்சஸ் அஸ் த ரிசல்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் அண்ட் ஸோ இஸ் ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டியும் ஆயிருந்துன்னு சொல்கிறாங்க ஸோ இதோட நம்ம இந்த லெசன் முடிச்சிட்டோங்க ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லெசனாகவே இருக்கும் நானும் எடுக்கிறதுக்கு நிறையவே டைம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப டஃப்பாக தான் தெரிஞ்சுது ஸோ இதோடு நம்ம இந்த லெசன் முடிச்சிட்றோம் அடுத்த லெசன் வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா மேபி பயாலஜி பற்றி பார்க்கலாம் இல்லை ஃபிசிக்ஸும் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் பாய் பாய்